சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகின்றார். சித்திரை மாதம் மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சித்திரை மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் தேரோட்டம் என களை கட்டும். மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுவதும் இந்த சித்திரை மாதத்தில் தான். பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று உச்சத்தை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷ ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்ப ராசியில் குரு பகவான், மீன ராசியில் நீச்சம் பெற்ற புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் புதன் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி மேஷ ராசிக்கு வருகிறார். 17ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். சுக்கிரன் 21ஆம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறார். மற்ற கிரகங்கள் அனைத்தும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம். பிளவ வருடம் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அதே நேரத்தில் லாபாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கும். சனியின் பார்வை ராசியில் பதிவதால் சில காரியங்கள் மெதுவாகவே நடைபெறும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சந்திரன், புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்திருக்கிறது. எனவே உத்தியோகத்தில் மாற்றங்கள் உறுதியாகலாம். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து சில நிர்பந்தங்கள் உருவாகும். புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறையில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். மாத தொடக்கத்தில் செவ்வாயின் பார்வை லாபஸ்தானத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. பொதுவாக செவ்வாய் சனி பகவான் இரண்டும் பகை கிரகம் என்பார்கள். அவை பார்க்கும் காலங்களிலும் போராட்டங்கள் அதிகரிக்கும். திட்டங்கள் நிறைவேறாமல் போகலாம். ஆற்றல் மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு உதவ முடியாது. மாற்றங்கள் திருப்தி தராது. மனதில் நினைத்ததை செய்ய இயலாது. நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்ய முடியாது. பத்திரங்களிலோ அல்லது அலுவலக விண்ணப்பங்களிலோ கையெழுத்திடும் பொழுது படித்து பார்த்து கையெழுத்திடுவது சிறப்பு. படித்து பார்த்து கையெழுத்திடுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஏப்ரல் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் உண்டாகும். உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். சமுதாய பணிகளில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். சுப காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். சொந்த வீடு வாங்கும் திட்டம் நிறைவேறும். மனதில் தெளிவோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு வெற்றி நடை போடுவீர்கள். மே 8ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவார். எனவே அவர் 3ஆம் இடத்திற்கு வரும் இந்த நேரத்தில் முன்னேற்ற பாதையில் இடையூறுகள் வரலாம். சகோதரர்கள் கருத்து வேறு காரணமாக பிரிந்து செல்லலாம். தொழிலில் பிறரை நம்பி கொடுத்த தொகை வராமல் போகலாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும் முன் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. சிலர் செய்யாத குற்றத்திற்கு ஆளாக நேரிடும். மே 12ஆம் தேதி முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 11, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். லாபாதிபதியான சனி பகவான் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு தாமதமாகும். ஆபரணங்களை அடகு வைக்கும் சூழ்நிலையும் உருவாகும். சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும். பேச்சில் மட்டும் சற்று நிதானத்துடன் பேச வேண்டும். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதால் புதிதாக நிலம் வாங்குவீர்கள். முன்னோர்கள் எழுதி வைத்த உயில் மூலம் பரம்பரை சொத்து கிடைக்கும். புதன் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகரிக்கும். வாக்கில் நிதானமும் தன்னம்பிக்கையும் உருவாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் வீண் செலவுகள் அதிகரிக்கும். அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லும் சூழ்நிலையும் உருவாகலாம். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் முக வசீகரம் அதிகரிக்கும். பக்கத்து வீட்டுக்காரர்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். மனதில் உள்ள ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய வீட்டுக்கு மாறும் சூழ்நிலை ஏற்படலாம். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தாருடன் ஆன்மீக பயணம் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பயணத்தின் பொழுது உங்கள் உடைமைகளையும் உரிமைகளையும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுவது நல்லது. பயணத்தின் பொழுது உங்களுக்கு நல்ல தங்கும் வசதிகள் கிடைக்கும். தொழில் மூலம் செய்யும் பயணம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கலாம். மூச்சு பயிற்சி, தியானம் செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுங்கள். உணவில் அதிகம் எண்ணெயில் பொரித்த பண்டங்களை தவிர்த்து விடுவது நல்லது. நீர்ச்சத்துக்கள் நிறைந்த உணவு பண்டங்களை அதிகம் எடுத்துக்கொள்வது சிறப்பு. பெண்களுக்கு இம்மாதம் சனியின் பார்வை ராசியில் பதிவதால் உடல்நல குறைபாடுகள் அதிகரிக்கலாம். மனக்குழப்பம் உண்டாவதால் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்க முன் வருவீர்கள். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வதன் மூலமே குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு இடமாற்றம், இலாக்கா மாற்றம் ஏற்படலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்று பார்த்தால் ஏப்ரல் 14, 15, 18, 19, 28, 29, மே 4, 5, 10, 11 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் நாட்களாக இருக்கும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டு வாருங்கள். முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். தான தர்மம் செய்வதில் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவிடுங்கள். குடும்பத்தாருடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்கும்.